காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். கௌதம்க்கு இத்தனை நாளா எந்த உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு இலக்கியா பாடுபட்டாங்களோ அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதால அதிர்ச்சி தாங்காம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாரு கௌதம். ஒரு பக்கம் ஜானகி அவங்க வீட்டுக்காரோட ரொம்பவே வேதனையா இருக்காங்க, இன்னொரு பக்கம் போட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க ரேவதி. நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அஞ்சலி. ஆனா இலக்கியா கௌதம ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணும்போது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீயும் என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு ஒரு விதமான வெறுப்போடு பேசுறாரு இலக்கியா கிட்ட கௌதம். நான் உன்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது மறைச்சிருக்கேனா? நான் என்னோட இலக்கியன்னு நினைச்சு எவ்வளவு உண்மையா இருந்தேன், ஆனா நீ என்ன அப்படி பாக்கலல்ல? ஐயோ இல்ல கௌதம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்ன சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தப்பெல்லாம் இவன் ஒரு தத்து புள்ள, அது தெரியாம சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிருப்பல்ல. அப்பெல்லாம் முட்டாள இருந்திருக்கல்ல கௌதம். நான் சொல்றது நீ எதுவும் சொல்லாத. ஒருவேளை உண்மைகள் முன்கூட்டியே தெரிஞ்சதால அவர்கிட்ட சொல்லாததால இலக்கிய மேல கோபமா இருக்காரா, இல்ல கௌதமோட கோபத்துக்கு காரணம் என்ன? இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.